டேன் தமிழொலியின் பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத்த செய்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் தேர்தலுக்கு அஞ்சுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பேரிஸ் தெரிவிப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் அறிவிப்பு. கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகியல் கட்கைகள் நிறுவனத்தில் பாரதியார் விழா. மன்னார் எருக்கலம்பிட்டி புனித வேதசாட்சிகளின் ராக்கினி ஆலயத்தில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பணம் திருட்டு. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கு நீண்டகால திட்டமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க கவலை. ஈக்வடோர் நாட்டில் சிறை கைதிகளால் 57 அதிகாரிகள் விடுதலை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எஸ்எல்ஐசி ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். அரசாங்கம் தேர்தலுக்கு அஞ்சுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பினூடாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கோ அல்லது தேர்தலை பிற்போடுவதற்கோ இந்த அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும், அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தலை அரசாங்கம் நடத்தியே ஆக வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா என்பதே தற்போதுள்ள கேள்வியாக காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தேகம் எழுவது ஒன்றும் அசாதாரணமானது கிடையாது. அரசாங்கத்தின் அறிவிப்புகள் காரணமாகவே இவ்வாறான சந்தேகங்கள் எழுகின்றன. தேர்தல் தொடர்பில் அரசாங்கமானது புதுமையான வகையில் அச்சம் கொண்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை 4 வருடங்களாக நடத்தாமல் உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது கடந்த மார்ச் 19ஆம் தேதிக்கு முன்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என சகல தேர்தல்களையும் போலியான காரணங்களை முன்வைத்து அரசாங்கம் பிற்போட்டு வருகின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலும் பிற்போடப்படலாம் என்பதே மக்களுடைய சந்தேகமாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயமாகும். மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பிற்போட்டாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கோ ஒத்திவைப்பதற்கோ அரசாங்கத்துக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு எந்த வகையிலும் செல்ல முடியாது. சர்வஜன வாக்கெடுப்பினூடாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கோ அல்லது தேர்தலை பிற்போடுவதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. ஜே ஆர் ஜெயவர்தனவின் காலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக அப்போது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்காகவே அந்த சந்தர்ப்பத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற காலத்தை மேலும் 6 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு மக்கள் விரும்பியதன் காரணமாகவே நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல நேர்ந்தது. எனவே ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் மக்கள் எவ்வித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. அடுத்த வருடம் நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும். அடுத்த வருடம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜனாதிபதி தேர்தலை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவர் தலைமையிலான அரசாங்கமும் நடத்தியே ஆக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இன்னும் 358 நாட்களே உள்ளன. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதற் பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். செப்டம்பர் மாதம் வேட்பு மனுக்களை கோர வேண்டி வரும். அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். எனவே இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் குறுகிய கால ஆயுளே காணப்படுகின்றது. கடைசி மாதங்களிலேயே இந்த அரசாங்கம் காலெடுத்து வைத்துள்ளது. அதேபோன்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது எதிர்க்கட்சிகளின் பிரதான கடமையாகும். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றன. நம்பிக்கையில்லா பிரேரணை விடயத்தில் நோயாளர்களை மலர்சாலைக்கு அனுப்புவதா இல்லையா என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே தீர்மானிக்க வேண்டும். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போடுவதில் கின்னஸ் சாதனையாளர் என பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சயவித அற்புதம் ஒன்று பாலத்தி வேணும்.
நாம் சுகாதார அமைச்சர் கெகலே ரம்புக்கிழவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளோம். இத்தகைய பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோயாளிகளின் பக்கமா அல்லது மலர் சாலைகளின் பக்கமா உள்ளன என்பதை அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமான விடயமாகும். அத்துடன் பெரும்பான்மை பலம் ஆளும் கட்சிக்கு உள்ளது. இருப்பினும் இந்த விடயத்தில் நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து உரிய தீர்மானத்தை எடுப்பது உறுப்பினர்களின் பொறுப்பாக உள்ளது. அதேவேளை நாம் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம். ஆனால் அரசாங்கம் தேர்தலுக்கு தயாராகவில்லை. தற்போது வரையில் 2 தேர்தல்கள் பிற்போடப்பட்டுள்ளன. அந்த வகையில் மாகாண சபை தேர்தல்கள் 5 வருடங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் எடுத்து நோக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய மாமனாரான ஜெய்யாரும் தேர்தலை பிற்போடும் விடயத்தில் கின்ன சாதனையாளர்களாவர். அவர்கள் தேர்தலை வழங்க போவதில்லை. அரசாங்கம் தோற்கடிக்கப்படுவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அனுசரணை வழங்கியோர் SLIC ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளனர். 2022 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டன. அதற்கமைய பரீட்சை பெறுபவர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doenets.lk/exam-results என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சுட்டிலக்கம் மாத்திரமன்றி இம்முறை தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொண்டும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அறகலைய போராட்டத்தினர் கோரியதையே அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருவதாக பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது பொதுமக்கள் கோரியதையே தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், வரி அறவீடு என்பவை மக்கள் கோரிய விடயங்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உற்சாகைய மேரட்டை ஜனதாவ நிசியாக்காரன் அவபோதகரகத்தின நமுத் மேவன விட்டு மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை மேற்கொண்டு கோரிய விடயங்களையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றார். கட்சி என்ற முறையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு நிவாரணங்களை வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை ஊக்குவித்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுள்ளோம். அவ்வாறான வாக்குறுதியை நாம் மக்களுக்கு வழங்கியுள்ளோம். நாடு வங்குரோத்து அடைந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாரம் 2 முக்கியமான காரணிகளை வெளிப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பல்கலைக்கழக தரப்பினர் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் நாம் திருப்தி அடைந்துள்ளோம். நாட்டின் பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லும் போது 2 விதமாக இம்மால் செயற்பட முடியும். ஒன்று, தனவந்தர்களிடமிருந்து வரியை அறவிட்டு அதனூடாக மக்களுக்கு அதிகளவு நிவாரணத்தை வழங்கி பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லும் நடைமுறை ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு இல்லையெனில் உலக சந்தையின் விலையை காண்பித்து அந்த விலைக்கு பொருட்களை வாங்குமாறு மக்களுக்கு கூற வேண்டும். அரசாங்கம் என்ற முறையில் நாம் ஒரு விடயம் குறித்து சிந்தித்தோம். அதாவது, வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு சலுகைகளை வழங்கி செயற்பட தீர்மானித்தோம். குறைந்த விலையில் மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பது, எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சித்தோம். எனினும் அது சாத்தியப்படவில்லை. உலக நிலவரம் அதே போன்று மக்கள் உணர்ந்து செயற்படாமை என்பன இதற்கு பிரதான காரணங்களாக அமைந்துள்ளன. மக்கள் நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளும் போது சில விடயங்களுக்காக முரண்பட்டனர். மக்கள் கடந்த காலங்களில் எதனை கோரினார்களோ அதே இன்று நடந்துள்ளது. கட்சி என்ற முறையில் நாம் இதனை விரும்பாவிட்டாலும் கூட கடந்த காலங்களில் மக்கள் எதனை கோரினார்களோ ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அதனையே முன்னெடுக்கின்றது. கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் வரிவிலக்கு செய்யப்பட்ட போது மக்கள் அதனை விமர்சித்தனர். வரி அறவீடு என்பது அவசியமானது என்று கூறினர். நிவாரணங்களை வழங்குவது தவறு என்று கூறினார்கள். எனவே மக்கள் எதனை அன்று கோரினார்களோ அதனையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்துகின்றார். அன்னட்ட அப்பிட்ட லபிச்ச தொடர்த்துரு அணுவ அப்பி அத்தரம அப்பி பலாபுரத்து நாட்ட வெடிய. இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்டரோ எரிவாயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லிட்டரோ எரிவாயு விலையை அதிகரிக்க தீர்மானித்ததாக லிட்டரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்தார். உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயு விலையை அதிகரிக்க தீர்மானித்ததாக அவர் கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
கடந்த மாதத்தை பார்க்கிலும் இம்மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை உலக சந்தையில் அதிகரித்துள்ளது. $100 பார்க்க எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் உலக சந்தையில் எரிவாயுவின் விலை $80 அதிகரித்த போதிலும் நாம் எரிவாயு விலை சூத்திரத்தை உரியவாறு பேணியமையின் விளைவாக விலை அதிகரிப்பை மேற்கொள்ளவில்லை. அதனால் தற்போது $100 அதிகரித்துள்ளது. அந்த வகையில் எடுத்து நோக்கும் போது எரிபொருள் விலையை கடந்த மாதத்தையும் இம்மாதத்தையும் சேர்த்து பார்க்கும் போது எரிவாயு விலையை ₹980 அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட நாம் நுகர்வோரின் நலன் கருதி குறிப்பிட்ட அளவு தொகை விலையினையே அதிகரிக்க உள்ளோம். அதற்கமைய 12.5 kg சிலிண்டரின் விலையை ₹145 மாத்திரம் அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். 5 kg சிலிண்டரின் விலையை ₹508 2.3 kg சிலிண்டரின் விலையை ₹26 அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களைச் சேர்ந்த 10.13 மில்லியன் மக்கள் பொருளாதார நெருக்கடி மற்றும் பல்வேறு விடயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநாவின் ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களைச் சேர்ந்த 10.13 மில்லியன் மக்கள் பொருளாதார நெருக்கடி, கடன், கல்வியின்மை மற்றும் பேரழிவுகளுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ளும் திறன் இன்மை என்பவற்றால் பாதிக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆய்வின் ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. 25,000 குடும்பங்களின் உறுப்பினர்களை மாதிரியாக கொண்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. இதன்படி குறித்த விடயங்களால் 12.34 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 10.13 மில்லியன் பேர் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தில் பாரதியார் விழா இன்று இடம்பெற்றது. மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாக இசைத்துறையினரால் நடாத்தப்பட்ட பாரதியார் விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. மகாகவி பாரதியின் கொள்ளுப்பேரன் கலாநிதி ராஜ்குமார் பாரதியும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் பாரதி கென்னடி தலைமையில் பாரதி விழா இடம்பெற்றது. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் முகாமையாளர் நீல மாதவனானந்த ஜி மகாராஜ் ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். முன்னிலை அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் செல்வராசாவும், பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கமும், சிறப்பு அதிதியாக இளைப்பாறிய பேராசிரியர் மௌனகுருவும் கலந்து கொண்டிருந்தனர். பாரதியாரின் கவி வரிகளில் உருவாக்கப்பட்ட பாடல்களுக்கு இசையூட்டப்பட்டு இசை ஆற்றுகைகளும் நடன ஆற்றுகைகளும் இடம்பெற்றன. மகாகவி பாரதியின் கொள்ளுப்பேரனான ராஜ்குமார் பாரதி மட்டக்களப்பு வருகையை நினைவுபடுத்தும் வகையில் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தின் முன்பாக விபுலானந்தரின் ஆராய்ச்சி செய்யப்பட்ட யாழ் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாரதி ஒரு மகாகவி, அவன் ஏன் இப்படி போற்றப்படுகிறான் என்று பார்த்தா பெருவாரியானவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், அவன் எல்லாவற்றையும் பாடினான். அவன் தொடாத, அவன் கவிதையிலே தொடாத பொருளே இல்லை என்று சொல்லுவார். எல்லாவற்றையும் பாடியிருக்கிறான். சமுதாயத்திற்கு தேவையானது, ஒரு தனி பிரஜைக்கு தேவையானது எல்லாம். அதை விட நான் இன்னொன்று கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரபஞ்ச கவிஞன். ஏன் பிரபஞ்ச கவிஞன் என்றால், அவன் தன்னை பிரபஞ்சத்தின் ஒருவன் என்றே பார்த்தான். தன்னில் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் தன்னையும் பார்த்தான் என்பதனால் அவன் பிரபஞ்ச கவிஞன். பிரபஞ்சமே அவனை கவிஞனாக அங்கீகரிக்கும் பொழுது நாம் எல்லாம் அங்கீகரித்தல் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து இந்தியாவுக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினர் அறிவித்துள்ளனர். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து இந்தியாவுக்கு சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினர் இன்று அறிவித்தனர். 14 பேர் கொண்ட வடபகுதி மீனவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர், தமிழக ஆளுநர், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்
கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தில் இடம்பெற்றது. இந்திய இழுவை மடிப்படகின்ற அத்துமுறிய தொழில் நடவடிக்கையால் எங்கள் மீனவர்களின் பாதிப்பு சம்பந்தமாக நாங்கள் பல தரப்பினரிடம் நீண்ட காலமாக பல வகையில் போராட்டமாகவும் பேச்சுவார்த்தைகளோடாகவும் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் என்று பல வகையிலும் நாங்கள் முன்னெடுத்திருந்த நாங்கள் அதுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காத காரணத்தால் கடந்த முதலாம் தேதி நாங்கள் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்து யாழ் மாவட்ட செயலரிடம் எமது மகஜரையும் கையளித்திருந்தோம். அந்த வகையிலே அவர்களிடம் ஒரு விடயத்தை நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனையாக காணப்படுவதனால் எங்களுக்கு உடனடியாக ஒரு 14 நாட்களுக்குள் இதுக்கான இறுதி தீர்வினை எட்டி தர வேண்டும் என்றும் அந்த வகையிலே அந்த 14 நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கலாம் என்று யாழ் மாவட்ட மீனவர்களும் வடமாகாண மீனவர்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒரு 14 பேர் கொண்ட குழுவாக தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக சென்று தமிழக முதலமைச்சர் அவர்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களையும் மற்றும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் மற்றும் தமிழக ஆளுநரையும் சந்தித்து இது விடயமாக எங்களுக்கு தீர்வினை வழங்க சொல்லி நேரடியாக கேட்பதற்கு ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறோம். அத்தோடு இந்த விடயம் சம்பந்தமாக எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே மீனவர்களின் பிரச்சனையை மனதில் கொண்டு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவற்றையும் ஒரு கருத்தினை நாங்கள் இதில் முன்வைக்கிறோம். மீனவர்களுடைய இந்த பிரச்சனையை உங்களுடைய சிரமில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தரவனும் பாராளுமன்றங்களிலும் நீங்கள் இது பற்றி மீனவர் சார்பாக மீனவர்களுடைய கருத்துக்களையும் அவல நிலைகளையும் நீங்களும் முன்வைக்கணும் என்றதையும் இதனூடாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மன்னார் எருக்கலம்பட்டி புனித வேத சாட்சிகளின் ராக்கினி ஆலயத்தில் இரு உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளது. மன்னார் எருக்கலம்பட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோட்டவழி புனித வேத சாட்சிகளின் ராக்கினி ஆலயத்தில் 2 உண்டியல்கள் உடைக்கப்பட்டு 500,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆலயத்தின் பிரதான உண்டியல்கள் நேற்றிரவு இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது. உண்டியல் பணம் ஆலய தேவைக்காக கடந்த 2 வருடங்களாக எடுக்கப்படாத நிலையில் திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. 2 உண்டியல்களுக்குள்ளும் 500,000 ரூபாய் பணம் இருந்திருக்கலாம் என ஆலய காப்பாளர் மற்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். திருட்டு தொடர்பில் மன்னார் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் எருக்கலம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். இருப்பினும் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. முல்லைத்தீவில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகத்தை தடுக்குமாறு வலியுறுத்தி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை தடுக்கும் வகையில் கவனஈர்ப்பு பேரணி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இன்று காலை 10:30 ஆரம்பிக்கப்பட்ட விழிப்புணர்வு பேரணி புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் நிறைவு பெற்றது. குறித்த பேரணியில் இன்றைய வித்தே நாளைய விருட்சம், சிறுவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள், அவர்களை பாதுகாப்பது பெற்றோரின் கடமை, சிறுவர் உரிமை சட்டத்திற்கு மதிப்பளியுங்கள், சிறுவர்களின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு, சிறுவர்களை சங்கடமான சூழ்நிலையில் இருந்து பாதுகாப்பாக வாழ வழி செய்வோம் போன்ற பல்வேறு வாசகங்களை தாங்கிய பதாகைகளை பேரணியில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். பேரணியின் நிறைவில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரணியில் பிரதேச செயலாளர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி, செயற்திட்ட உத்தியோகத்தர்கள், புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், நிறுவன ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கு நீண்டகால திட்டம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்திடம் நீண்டகால அதேபோன்று நிலையான திட்டம் ஒன்று இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். දැනටමත් අපි දේශපාලන සන්ධානයක් ගොඩනැගීම සඳහා
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக வன்னி போன்ற பிரதேசங்களில் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். வாழ்வாதார செலவினத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வன்னி மாவட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கூட துர்பாக்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் பொருளாதார ரீதியில் மீண்டெழுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய நிலையில் மாகாண சபை என்பது உத்தியோகபூர்வமாக இயங்காததன் காரணமாக நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளையும் தற்போதைய நிலையில் அந்த மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். குறித்த பகுதிகளில் நிர்வாக ரீதியிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டியது அவசியமானதாகும். நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரசசார் நிறுவனங்களின் செயற்பாடுகளும் திருப்தி கொள்ளும் வகையில் இல்லை என்று வன்னி பிரதேச மக்கள் எனது கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அதே போன்று சுகாதார பிரச்சனை, கல்வி பிரச்சனையையும் அந்த மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த தரப்பினர்களாக அந்த மக்கள் உள்ளனர். தெற்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விட தீவிரமான பிரச்சனையை வடக்கு மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். பாரம்பரிய அரசியல் முறைமையிலிருந்து மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கும் தரப்பினராக குறித்த மக்கள் உள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. சுகாதார அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சருக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தாம் பின்வாங்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தரமற்ற மருந்து பயன்பாடு காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை. தரமற்ற மருந்து பயன்பாடு காரணமாக பலர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு சாட்சிகள் இருக்கின்றதா என்று மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்புகின்றார். தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த நிறுவனங்களுக்கு எதிராக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதாரத்துறையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஒருவரும் கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இதுவரை நட்டையீடு வழங்கப்படவில்லை. தரமற்ற மருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஔடத ஒழுங்குபடுத்துகை அதிகார சபை பணிப்பாளரை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே இதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள்? மக்களின் பக்கம் இருந்து சிந்திக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கூறிக்கொள்கின்றோம். சுகாதாரத்துறையில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதற்கு தொடர்ந்தும் இடமளிக்க கூடாது என்றே நாம் கூறிக்கொள்கின்றோம். 5 வருடங்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும் என்பதை நாம் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். 5 வருடங்களில் 4 வருடங்கள் நிறைவடைந்து விட்டன. இன்னும் 3 மாதங்களில் தேர்தலுக்கான நடவடிக்கைகளுக்கு சென்றிருக்க வேண்டும். சுகாதார அமைச்சருக்கு எதிராக தண்டனை சட்ட கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் தாம் பின்வாங்கப் போவதில்லை. சுகாதார அமைச்சின் செயலாளர் இதனை அச்சுறுத்தல் விடுப்பதாக நினைத்தாலும் அது தொடர்பில் பொருட்படுத்திக் கொள்ள போவதில்லை. ரோகியின் அவசிய பிரதிகார லபா தீமட்ட நொஹகினா. திறந்த பல்கலைக்கழக யாழ் பிராந்திய நிலையத்தினால் 3 புதிய கற்கை நெறிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பிராந்திய உதவி பணிப்பாளர் கே கந்தபுள் தெரிவித்துள்ளார். இலங்கை திறந்த பல்கலைக்கழக யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தினால் 3 புதிய கற்கை நெறிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் இதற்கான விண்ணப்பங்களை திறந்த பல்கலைக்கழக இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பல்கலைக்கழக யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் கி கந்தவேலு தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தினால் நடாத்தப்படுகின்ற 3 கற்கைநெறிகள் இப்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே முதலாவதாக முகாமைத்துவ கற்கைகள் பீடத்தினுடைய முகாமைத்துவ கற்கைநெறியின் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 15ஆம் தேதி அதனுடைய முடிவு திகதியாகும். இந்த கற்கைநெறிகளிலே இந்த வருடத்தில் இருந்து நாங்கள் சிறப்பான 4 பட்ட கற்கைநெறிகளை 4 துறைகளிலே ஒவ்வொரு துறைகளில் வழங்க இருக்கிறோம். இவற்றை விட இந்த கற்கைநெறிகள் யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தின் கீழ் இருக்கின்ற மன்னார் மற்றும் கிளிநொச்சி வவுனியா கற்கை நிலையங்களிலும் நடாத்தப்பட உள்ளது. இந்த கற்கைநெறிக்கான தகுதியாக காப்போதா உயரத்திலே 3 பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் போதுமானது. அவர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் அவரை அனுமதி வழங்க முடியும். நாங்கள் அடுத்த மாதம் நடாத்தப்பட உள்ள ஒரு தெரிவு பரீட்சை ஒன்றினூடாக இந்த மாணவர்களை இந்த முகாமைத்துவப்பட்ட கற்கைநெறிக்குள்
உள்வாங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். தமிழ் மொழியிலே தமிழ் மொழியும் தமிழ் மொழி கற்பித்தலும் என்கின்ற ஒரு சிறப்பு கலைமானி பட்டத்தை நாங்கள் கடந்த ஆண்டிலிருந்து திறந்த பல்கலைக்கழகத்தினூடாக வழங்கி வருகிறோம். இந்த தமிழ் மொழியின் தமிழ் மொழி கற்பித்தல் என்கின்ற கற்கனறி 4 வருடங்களை கொண்ட ஒரு ஓனஸ் கற்கனறி, ஒரு சிறப்பு கலைமானி கற்கனறியாகும். இந்த கற்கனறிக்கான அடிப்படை தகமையாக காப்போதா சாத தரத்தில் சித்தியடைந்திருப்பதுடன் காப்போதா உயர்தரத்தில் கலைத்துறையிலே தமிழை ஒரு பாடமாக எடுத்து அவர்கள் 3 பாடங்களில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவம் இப்போது கோரப்பட்டுள்ளது. இணைய வழியூடாக சென்று www.ou.ac.lk என்னும் இணையதள முகவரி ஊடாகவும் பிரவேசித்து இந்த விண்ணப்ப படிவத்தினை ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து கொள்ள முடியும். இதைவிட நாங்கள் சிறப்பாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் கல்வி அமைச்சியோடு இணைந்து நடாத்துகின்ற பச்சுலர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்கின்ற அந்த கற்கனறியானது 4 வருடங்களை கொண்ட ஒரு ஓனஸ் கற்கனறி. அந்த கற்கனறிக்கான விண்ணப்பங்கள் இப்போது கோரப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பத்துக்கான விண்ணப்ப முடிவு திகதி இந்த மாதம் 20ஆம் தேதி. இது 4 வருட கற்கனறியாக இருக்கின்ற போதும் இந்த கற்கனறிக்கு காப்போதா உயரத்தில் எந்த பிரிவிலாவது 3 பாடங்கள் ஒரே தடவில் சித்தியடைந்த மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும். ஒரு காப்போதா உயரத்தை கற்று முடித்த பின்னர் ஒரு பல்கலைக்கழக அனுமதியொன்றை, மரவோலிசார் பல்கலைக்கழக அனுமதியொன்றை கிடைக்காத மாணவர்கள் இந்த கற்கனறிகளை பொருத்தமான கற்கனறிகளுக்கூடாக செல்வதன் மூலம் ஒரு இலங்கையில் இருக்கின்ற ஒரு அரச பல்கலைக்கழகமான திறந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு பட்டத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முல்லைத்தீவு தேவிபுரம் காட்டுப்பிள்ளையார் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நேற்று ஆரம்பமானது. யுத்தத்தின் போது அழிவடைந்திருந்த நிலையில் இருந்த முல்லைத்தீவு தேவிபுரம் காட்டுப்பிள்ளையார் எனப்படும் ஆதி சிவலிங்க விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் நேற்று ஆரம்பமானது. யுத்தத்தின் போது அழிவடைந்திருந்த ஆதி சிவலிங்க விநாயகர் ஆலயம் ஆலய பரிபாலன சபையினர் மற்றும் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கும்பாபிஷேக நிகழ்வில் நேற்று இரவு கிரியைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இரவு 10 மணி முதல் இன்று காலை 10 மணி வரை எண்ணிக்காப்பு சாத்தும் வைபவம் இடம்பெற்றது. பிரதம குருக்கள் கௌரி சங்கர சர்மா தலைமையில் கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. கும்பாபிஷேக ஆரம்ப நிகழ்வில் 68வது படைப்பிரிவின் இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கஸ்தூரி முதலிகே மற்றும் பக்த அடியார்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மலையக மக்களின் வாழ்வுரிமையின் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பில் மாநாடு ஒன்று நடாத்தப்படவுள்ளது. மலையக மக்களின் வாழ்வுரிமையின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் எதிர்வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் மாபெரும் மாநாட்டை நடாத்தவுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பல்சமை ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. மலையக மக்களின் 200வது ஆண்டு எழுச்சி நிகழ்ச்சியினை நினைவூட்டும் முகமாக இருப்பை உறுதிப்படுத்தி கொள்வோம், தோழமையை வலிப்படுத்துவோம் என்னும் தொனிப்பொருளின் கீழே மட்டக்களப்பு மாவட்ட பல்சமய ஒன்றியமானது, இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமும் எங்களோடு இணைந்து நடாத்தும் மாபெரும் விழாவானது எதிர்வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் இடம்பெற இருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வு காலை 9 மணிக்கு ஆரம்ப நிகழ்வாக ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வுடைய ஆரம்ப நிகழ்வும் மாத்திரமல்ல அந்த மலையக மக்களுடைய வாழ்வுரிமையையும் வாழ்வியல் வரலாற்றையும் சித்தரிக்கின்ற ஒரு உயிரோவியமான கண்காட்சி திறப்பு நிகழ்வும் நடைபெறும். இந்த கண்காட்சியானது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய தினங்களிலே முழு நாள் கண்காட்சியாக இடம்பெறும். இந்த கண்காட்சியானது 200 ஆண்டு வரலாற்றிலே அந்த மக்களுடைய வாழ்வுரிமையையும் அந்த மக்கள் கடந்து வந்த வரலாற்று தடங்களையும் நினைவு கூறுகின்ற முகமாகவும் நாங்கள் அதற்றை கற்றுக்கொள்ளுகிற முகமாகவும் மிக சிறப்பாக மிகவும் உயிரோவியமாக நடைபெறும். இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து மலைய மக்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய வாழ்வியலையும் அந்த வாழ்வியல் தடங்களையும் அறிந்து கொள்ளுமாறு முதலாவதாக அன்போடு அழைக்கிறோம். அந்த அழைப்பை சாரர் மேற்று இந்த மலையாள மக்களுடைய துன்ப துயரங்களை எமது பக்கத்தில் உள்ள மக்கள் மாத்திரமல்ல பாடசாலை மாணவர்கள் எதிர்கால சமுதாயத்தினர் இவர்களெல்லாம் நல்ல முறையில் அதனை அறிந்து எங்களுக்கான ஒரு சிறுபான்மை மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு
நிலைமையில் பலருக்கு நன்மை அளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய ஆசை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அடங்கிய ஆவணப்படத்தை சேனல் 4 நாளை வெளியிடவுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அடங்கிய ஆவணப்படத்தை பிரித்தானியாவின் சேனல் 4 வெளியிடவுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த ஆவணப்படம் நாளை வெளியாகும் என சேனல் 4 நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள் என்ற பெயரில் இந்த ஆவணப்படம் வெளியாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அரசாங்க அதிகாரிகள் உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தும் அரசாங்கத்தின் தகவல்களை அம்பலப்படுத்துவோரால் முன்வைக்கப்பட்ட புதிய தகவல்களின் வெளிச்சமாக இந்த நிகழ்ச்சி அமைய உள்ளதாக சேனல் 4 தெரிவித்துள்ளது. தரமான நாணய தாள்களின் புழக்கத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய வங்கி முன்னெடுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் சேதமடைந்த 238.5 மில்லியன் ரூபாய் நாணய தாள்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் கூற்றுப்படி 2022 அளிக்கப்பட்ட நாணய தாள்களின் பெறுமதி 207.3 பில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சிதைக்கப்படாத மற்றும் தரமான நாணய தாள்களின் புழக்கத்தை உறுதி செய்வதற்காக மத்திய வங்கி அவ்வப்போது சிதைக்கப்பட்ட நாணய தாள்களை அளித்து வருகின்றது. அந்த வகையில் மத்திய வங்கி 2021 108.2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நாணய தாள்களை அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கான சாத்தியம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசியலில் தான் எதற்கும் தயாராகவே இருப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கவும் தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தாம் அனைவரும் சகோதரர்கள் போல் செயற்பட்டு வருவதாகவும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் நிச்சயம் ஏற்பேன் எனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவேன் எனவும் ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் சஜித் போட்டியிட மாட்டார் என்ற போலி செய்தியை கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலையீட்டில் விவசாயத்திற்கு விடியல் வேலை திட்டத்தின் கீழ் 40 வருடங்களின் பின்னர் கிருந்தியோயா திட்டத்திற்கு சொந்தமான தெற்கு கால்வாயை புனரமைக்கும் பணியில் பங்கேற்று பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க பிரதிநிதிகளின் குழு ஒன்று ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் சஜித் போட்டியிட மாட்டார் என்ற போலி செய்தியை கட்டமைத்து வருவதாகவும் தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது கோட்டாபாயவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னை தோற்கடிக்க முயற்சித்தவர்களே இவ்வாறு கூறி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதே இவர்களுக்கு தாம் கூறக்கூடிய பதில் எனவும் அவர் கூறினார். தான் மரணத்திற்கு பயப்படும் போலே அல்ல எனவும் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ராஜபக்சவுடன் ஒருபோதும் ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளில் தான் மேற்கொள்ளவில்லை எனவும் அத்துடன் இன்று நாட்டில் உணவு பாதுகாப்பை விடுத்து உணவு பாதுகாப்பின்மையே ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீர்ப்பாசன முறைமைகளை முற்றாக புனரமைப்பதே தமது முதல் படி எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற சட்டமூலங்கள் தனிநபர் பிரேரணை முன்மொழிவாக கொண்டுவரப்படுவதாகவும் அதை நிறைவேற்ற ஆளும் கட்சியின் ஆதரவு தேவையெனினும் எந்நிலையிலும் நெல்லுக்கு உத்தரவாத விலை தரும் விலை சூத்திரத்தை வழங்க தயாராக இல்லாத இந்த அரசை விவசாய விரோத அரசு என்றே அழைக்கலாம் எனவும் அவர் கூறினார்.
கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அரசு தலைகள் விவசாயிகளை அவமானப்படுத்தி விமான நிலையங்களில் கூட அரிசியை களஞ்சியப்படுத்தி வைத்ததாகவும் சஜித் பிரேமதாசு ஆகிய தனது வாக்குகளை குறைப்பதற்காகவே இவ்வாறான சதியை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். முல்லைத்தீவில் மண்டோஸ் புயலால் பாதிக்கப்பட்ட 40 பயனாளிகளுக்கு மீன்பிடி உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மண்டோஸ் புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கு தலா 45,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கொக்குத்தொடுவாய் வடக்கு, கொக்குத்தொடுவாய் மத்தி, கொக்குத்தொடுவாய் தெற்கு, அளம்பில் தெற்கு, அளம்பில் வடக்கு, செம்மலை கிழக்கு, கள்ளப்பாடு வடக்கு, கள்ளப்பாடு தெற்கு உள்ளிட்ட கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 40 பயனாளிகளுக்கு மீன்பிடி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் கண்காணிப்பு அலுவலர் ஜான்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர், முல்லைத்தீவு மேலதிக அரசாங்க அதிபர், மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள், பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த திட்டம் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மண்டோஸ் புயலால் பாதிக்கப்பட்ட 172 பயனாளிகளுக்கு குறித்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் திணைக்களத்தின் 157வது ஆண்டு நுறைவை முன்னிட்டு அம்பாறை கல்முனை தெளிமேக போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 157வது ஆண்டு நுறைவு நிகழ்வினை முன்னிட்டு அம்பாறை கல்முனை தெளிமேக போலீஸ் நிலைய ஏற்பாட்டில் துவா பிரார்த்தனை நேற்று மாலை கல்முனை முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றது. அதிதிகள் பாரம்பரிய கொலடியுடன் வரவேற்கப்பட்டனர். யாழ் பண்ணை பகுதியில் 765 கிராம் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நேற்றிரவு ஒரு தொகை கஞ்சாவுடன் மண்டைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது 765 கிராம் கஞ்சா போலீசாரினால் மீட்கப்பட்டது. மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.